வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்னைக்கு நீங்க வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் விளாக் தான் பார்க்க போறீங்க. பட் இது வந்து தீபாவளி அன்னைக்கு தான் பப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஹாப்பி ஹாப்பி தீபாவளி, இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீ எப்படி தீபம் வெளிச்சமா வருதோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையும் வெளிச்சமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். பட் எல்லா இடம் எல்லா யூடியூப் சேனலும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், தீபாவளிக்கு முந்தின நாள் இப்படி இருக்கு, தீபாவளி பலகாரம் பண்ணும், அதுக்கப்புறம் தீபாவளியோட பட்டாசு வாங்கியாச்சு, ட்ரெஸ் வாங்கியாச்சு, ஷாப்பிங் ஹால் அப்படி அப்படி போடுறாங்க. பட் நம்மளுக்கால போட முடியாது, தீபாவளி நம்ம செலிப்ரேட் பண்றது இல்ல. இந்தியாவில இருந்தோம்னா நம்ம வந்து வெடியெல்லாம் வாங்கி இது பண்ணலாம். பட் குவைட்லி வெடி கிடைக்குது, வெடி கிடைக்காம இல்ல. பட் பெரிய வெடியெல்லாம் வெடிக்கிற மாட்டேங்கிறாங்க. இந்த கம்பி மத்தாப்பு, அதுக்கப்புறம் மேலே போய் வெடிக்குள்ள வாட் இஸ் தட், மேலே போய் புஷ்ன்னு போய் மேலே வெடி வெடிக்கும்லாம், அதே மாதிரி உள்ள வெடிலாம் தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து எந்த கடையில் கிடைக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. இது வரைக்கும் நாங்கள் வாங்கினதே இல்லை, தீபாவளி வந்து குவைட்டில் வந்து கொண்டாடினதே இல்லை. ஏன்னா கம்பி மத்தாப்போட விலையே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்தியாவிலேருந்து வருது, லக்கேஜில் போட்டு நம்ம வெடி கொண்டே வர முடியாது, தனியாக பர்மிஷன் வாங்கி அது ப்ராப்பர் செக்யூர்டாக தான் கொண்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஹையாக இருக்கும். தீபாவளியில் வந்து இப்போ ஊர்லேயே ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சொல்லவே வேண்டாம் இங்கே, அதனால நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பட் இந்த தடவை ஏதாவது ஒரு கடையில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. ஏன்னா குட்டி மத்தாப்பே ரொம்ப விலையாக இருக்கும். ஹேடன், உனக்கு வெடி வேணுமாம்மா? ஆமாவா, என்ன வெடி வெடி பண்ணி? கம்பி மத்தாப்பு. கம்பி மத்தாப்புலாம் வெளியே நின்று அப்படியே வெளியே இந்த இருட்டில் விட்டுனா நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ளே இந்த பில்டிங் வாசலேருந்து விட முடியும். ஆ ஹேடன், என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு தடவை வாங்கி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை யாராவது வாங்குறாங்களா என்ன, இல்லைன்னா நம்ம தான் வெடி இங்கே கிடைக்குமா அப்படி பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் நினச்சிருக்கேன். நான் தான் நினச்சிருக்கேன். இப்போ மத்தியானத்துக்கு மேலே தான் நம்ம லாக் கொடுக்கும். இன்றைக்கி காலையில் வந்து ஹேடன் ஸ்கூலில் வந்து செலப்ரேஷன் இருந்தது. ஸோ அதான் அவர் வேட்டிலாம் வச்சுருக்காரு. காம்பி பார்ப்போம். எஸ், இன்னைக்கு எல்லாரையும் எத்தனிக் வியரில் வர சொன்னாங்க, ட்ரெடிஷ்னலாக வர சொன்னாங்க. ஸோ எங்காலும் காலையில் கிளம்பி போயிருக்காப்புல, நானும் காலையிலே விளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் முடியலையே, காலையில் இவனை ரெடி பண்ணுறது தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே நானுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன், சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் இது பண்ணியிருக்கோம். அவர் ஜாலியாக இருக்கார், ஏன்னா எக்ஸாம் எல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு. டான்ஸை பாருங்க எல்லாரும், என்னோட டான்ஸ். டான்ஸு ஸ்கூலில் இன்னைக்கு டான்ஸ் ஆடினீங்களா எல்லாரும்? என்ன பாட்டு போட்டு ஆடினீங்க? பழம விதா விதா தள்ளி தள்ளி நின்று ஆடணும். நீ கேமராக்கு உண்மையில ஆடினீங்களாடா? ஆமாவா? கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் ஏதோ டான்ஸ் ஆடிருக்காங்க. ஐ திங்க் ஹேடனுக்கு வந்து இந்த கண்டென்ஸ்ட் மில்க் கொண்டு விட்ற சொல்லியிருந்தாங்க, 100 ml கொண்டுட்டு போயிருந்தா அதுல வந்து கோகோனட் லட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிதானே ஹேடன்? நல்லா இருந்தல மக்கள்? நான் ரெண்டு சாப்பிட்டேன். ரெண்டு சாப்பிட்டானா? அது சேர்ந்தா இங்க பாருங்க. இங்க எங்க என்ன இருக்காங்க? வெல்க்ரோ வெல்க்ரோ வேட்டி சட்டையா? அதான் அப்படி சொல்லுதான், ஒட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ. தீபாவளிக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு, மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டிலயும் ஒரே ஒரு நாள் கொடுப்பாங்க, பாம்பேல மட்டும் 15 நாள் 20 நாள் வரைக்கும் லீவ் கொடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க, மும்பைல தீபாவளினா அவ்வளவு நாள் லீவ் வரும் அப்படின்னு சொல்லி. மேபி இதான் இந்த இது இப்படிதான் எங்களோட ஆஃப்டர்நூன் தொடங்கி இருக்கு. ஈவினிங்க்கு மேல ஏதாவது பலகாரம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்தா கூட பண்றதுக்கு இல்லையா, ஆல்ரெடி பார்சல் பண்ணலாம், அதுல நீங்க பாத்திருப்பீங்க, முறுக்கு, அதுக்கப்புறம் நெய் மைசூர் பாக்கு, அதிரசம், அப்புறம் சிப்ஸ், இப்படி எல்லாமே இருக்கு. அதனால இதுக்கு மேல நான் ஏதாவது பண்ணி அதுவும் வேஸ்டா போகணுமா? வேண்டாம், அதனால முன்னாடி பண்ணிக்கலாம். அச்சுமுறுக்கு ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு, பட் அது கிறிஸ்துமஸ்க்காக ட்ரை பண்றோம். அச்சுமுறுக்கு அச்சு எல்லாமே வச்சிருக்கேன், பாக்கலாம் சீக்கிரமா ட்ரை பண்ணலாம். 2, 3 அப்படியே எங்க கூட ஆஃப்டர்நூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்கேயாவது போனா கூட்டிட்டு போறோம், இல்லைன்னா வீட்லயே இருந்து உங்களை கண்ணி பண்றோம். இதுதான் நம்ம ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருந்தோம் சொன்னேன்ல, நம்ம என்னோட ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம் சொன்னேன்ல, அந்த ட்ரெஸ்ஸோட வியூ நான் அப்புறமா ஃபுல்லாவும் காமிக்கிறேன். எப்படி தீபாவளி வருதுல, அதான் புது ட்ரெஸ் போடல அப்படின்னு சொல்லி புதுசா போட்டிருக்கோம்.
எக்ஸாம் முடிஞ்சால் ஒரு ஹாப்பினஸ் வரும்லாம், அந்த ஹாப்பினஸ் தான் இப்போ ஹேடன்ட்டு இருக்குது. நம்ம வந்து டிவி ஆஃப் பண்ணி போட்டாச்சு, தூக்கமும் வரல, நாளைக்கு லீவு, இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் பண்ணக்கூடாத சேட்டைகள் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கீழே போவோமா கீழே போவோமான்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ நாங்கள் கீழே போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது, நான் ரெடியாக இருக்கேனா அதனால் கூட்டிகிட்டு போவேன், இல்லைன்னு அவன் என்கிட்ட கேட்க மாட்டான். ஸோ கீழே போய் பார்க்கலாம். ஹேடன் ஹாப்பி மூட், இன்றைக்கி அவர் தூங்குற மாதிரி இல்லை. ஸோ நம்ம கீழே வந்து சும்மா பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு கீழே வந்தால் ஒரு பக்கத்தில் ஒரு மஜ்ஜித்து கட்டிகிட்டு இருக்காங்க. நானும் ஹெட்னும் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக கீழே வந்திருக்கோம். கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் ஹேடனும் அடுத்தது நானும் அவனும் ஈவினிங்காக வெளியே போகலாம். அதனால் இப்போவே செக் பண்ண வந்திருக்கோம், ஏன்னா அவனுக்கு தூக்கம் வரலை. நல்ல ட்ரெஸ் போடுறதுனால இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, எப்போ வேணாலும் நினச்சா கீழே வந்துடலாம். என்னடா உன்னோட ஃபேவரட் கலர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம இருக்கிற பில்டிங்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்குது, அதாவது ஒரு மஸ்ஜித் கட்டுறாங்க. படப்படப்படப்படன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 வீக்குக்கு முன்னாடி தான் தொடங்கின மாதிரி இருந்தது. பார்த்தா இப்போவுமே சைடெல்லாம் அடைச்சி வச்சுட்டு கீழே பேஸ் எல்லாம் போட்ட மாதிரி இருக்குது, அதாவது அடித்தளம் பாங்களா அஸ்திவாரம் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு மஸ்ஜித் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆப்போசிட்டில் மஸ்ஜித் வரப்போகுது, பார்க்கவே நல்லா இருக்குது. அதனால் அப்பப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் வேகமாக நடக்கும். பட் இந்த டைம் லன்ச் டைம் போல் வேலையே நடக்கலை, இல்லைனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. சும்மா நானும் ஹெடனும் ஒரு வாக் போயிட்டு திரும்ப மேலே போயிட்டோம், ஏன்னா வெயிலாக தான் இருந்தது. அவனுக்கு வந்து வீட்டில் இருக்கவே முடியல, அதனால நான் சும்மா இப்படி கீழே கூட்டிகிட்டு வந்து செல்லர் இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் கிராங்கி பண்ணால் கூட்டிகிட்டு போவாங்களா, அதே மாதிரி நானும் இவனை கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்தியிருக்கேன். சளிக்கு ஒரு நாட்டு மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக துளசி தூதுவளையலெல்லாம் ஊர்லேருந்து வந்ததை நல்லா காய்ச்சி அது கூட 2 திப்பிலி போட்டிருக்கேன். திப்பிலி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை 1/2 கிளாஸாக வத்த வச்சுருக்கேன், கொடுத்துட்டு நைட்டு தூங்க வைக்கலாம். அதாவது ரொம்ப தூங்குறதுக்கு முன்னாடி இல்லாமல் ஒரு ஈவினிங் போல் அப்படி கொடுக்குறேன், ஒரு 6 மணி அந்த டைமில் வந்து இந்த மருந்து கொடுக்கேன். வீக்லி ஒரு 2x கொடுக்கலாம், சளி இருக்குது இல்லை இருந்தாலும் கண்டினியூவாக கொடுக்கலாம், கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் ஒரு நாட்டு மருந்துலாம் ரொம்ப ட்ரை பண்ணுற ஆள் கிடையாது, பட் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த சாரி நிறையவே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அதோட பிளவுஸ் காமிக்க சில பேர் சொல்லியிருந்தீங்க, இதுதான் அதோட பிளவுஸு. பிளவுஸும் ஊர்லேருந்தே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தாச்சு, இங்கெல்லாம் யார்ட்டையும் ஸ்டிச் பண்ணுறது இல்லை. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிளவுஸு. யார் தைச்சாங்க அப்படின்னா ஜஸ்டினோட ஒய்ஃப் இருக்காங்களா, என்னோடய குழந்தைனார் ஒய்ஃப், என்னோடய தங்கச்சி தான் தைச்சிருக்காங்க. நல்ல டெய்லர் அவங்க, சூப்பராக பிளவுஸ் தைப்பாங்க, சுடிதார் தைப்பாங்க எல்லாமே. மாமியும் நல்லா தைப்பாங்க, அவங்க நல்லா தைப்பாங்க, எங்கள் அண்ணி நல்லா தைப்பாங்க. என்னை பார்த்து தைப்பீங்களா அப்படின்னு கேட்காதுங்க, எனக்கு என்னமோ தெரியல, நான் தைப்பேன், சுடிதார் தைப்பேன், பட் இப்போ ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு, பட் பிளவுஸ்லாம் எனக்கு தைக்கவே தெரியாது. ரொம்ப யூனிக்காக எனக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பிளவுஸோட மாடல். அந்த 800 சாரியோட பிளவுஸ் வந்து நார்மல் மாடல், இது வந்து கொஞ்சம் பட்டு சாரி அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக தைச்சிருக்காங்க. ஸோ இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணா அப்படின்னு தான் ஞாபகமாக காமிச்சேன். ஹேடன் தூங்க போகிறான், ஹேடன் தூங்கிட்டீங்களா? ஆ ஆ ஆ 7 மணிக்கே ஹெரன் சருக்கு தூக்கம் வருதான், அதான் தூங்குறதுக்காக வந்து படுத்திருக்காரு. ஏன்னா மத்தியானம் இன்றைக்கி தூங்கலை, நாங்கள் வெளியே போனதை பார்த்துருப்பீங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியெல்லாம் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். ஸோ அவனுக்கு இப்போவுமே தூக்கம் வருதான், மத்தியானம் தூக்கத்தை அவனுக்கு ஸ்கிப் பண்ணி விட்டுட்டோம், ஏன்னா நைட்டு சீக்கிரம் தூங்கிடுவான்டா. இந்த கேப்பில் டெய்ரி மில்கில் ஒரு சின்ன ஹாஃப் சாப்பிட்லாம், ஒரே டெய்ரி மில்க் தான் நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுருக்கேன், ஒவ்வொரு நாள் கொஞ்சம் சாப்பிடுவேன். டெய்ரி மில்க் சாப்பிட்டா ஃபுல்லாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, சாக்லேட் சாப்பிடணுன்னு கொஞ்சம் ஆசை வரும்போது கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடுவேன். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா? ஹேடன் வந்து தூங்கியாச்சு. நம்ம வந்து இந்த பட்டாசு வாங்க போகிறோம்னு சொன்னோம்ல, ஆனால் நாங்கள் போகவே இல்லை. ஆக்சுவலாக ஈவினிங் போயிட்டு வந்த பின்பு அப்படியே இருந்துட்டோம். ஹேடன்டே கேட்டோம் பட்டாசுலாம் வாங்கலாம் அப்புறம் எங்கே கிடைக்குன்னு, என் ஹஸ்பண்ட் தெரியவே இல்லைன்னு சொல்லி சாதிச்சிட்டாங்க. கேட்டால் இங்கே பட்டாசு வெடிக்கக்கூடாது, அளவு கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் யாரும் வெடிக்காங்களா என்னன்னே தெரியல. மங்காஃபை பொறுத்த மட்டும் கேம்ப் நிறைய இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கம், மங்காஃப் பிளாக் 4லேயே ஸ்ட்ரீட்டு, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டை பொறுத்து, பட் எங்கள் ஸ்ட்ரீட்டை வந்து நிறைய கேம்ப் தான் இருக்காங்க. ஸோ ஒரு தீபாவளி செலப்ரேஷனே இருந்த மாதிரி இல்லை. பட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு சொன்னாங்க கொஞ்சம் மேஜால இடத்துலலாம் நல்லா லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதாவது வீட்டுக்குள்ளே ஜன்னலுக்குள்ளே போட்டிருக்காங்க, கொஞ்சம் செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நமக்கே தெரியல, நமக்கு தெரியாததன் காரணமாக தெரியாததை ஏன் பண்ணிக்கிட்டு
ஊர்லயே இருந்தா நல்லா கொண்டாடலாமே, அப்புறையா இங்க கொண்டாடிட்டீங்கன்னா வெளியே தான் இருக்கணும், மொட்டை மாடியில போய் கூட கொண்டாட முடியாது, கீழே போய் வாய்ப்பே இல்லை. ஸோ காசை கறியாக்க வேண்டாமன்னு சொல்லி அந்த பிளானை நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ குவைட்டில் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பட்டாசுலாம் குவைட்டில் வெடிக்கலாமா இல்லை எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீபாவளியை விட்டாலும் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு அல்லது வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ கண்டிப்பாக குவைட்டில் யாராவது இருக்கீங்கன்னா எங்கள் விலை குறைவாக கம்பி மத்தாப்பு அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கம்பி மத்தாப்பு மட்டும் தான் விடலாம்னு நினைக்கிறேன். குவைட்டில் வேறு எதுவும் விட முடிஞ்சால் புஷ்வானம்லாம் விட்டால் எங்கே வச்சு விடுவாங்கன்னு தெரியல. கீழே வைக்கிற இடத்துலலாம் கார் தான் இருக்குது. ஸோ தெரியல, ஹெடும் தூங்கிட்டான், இனிமேல் நானும் போய் தூங்க வேண்டியதான். வேலை ஒன்றும் இல்லை, எப்படி நாளைக்கு நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோவை எடிட் பண்ணி நாளைக்கு தீபாவளி அன்னைக்கு எனக்கு வீடியோ போடணும்னு ஆசை, அதுக்காக தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. நாளைக்கு நாங்கள் லேட்டாக எழுந்திரிச்சா போதும், ஏன்னா எங்களுக்கு லீவ் இருக்கிறதன் காரணமாக, ஹெடனுக்கு லீவ் இருப்பதன் காரணமாக நிறைய நேரம் நல்லா தூங்கலாம். இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஃபுல் டே போட்டிருக்கேன், ஏன்னா டெய்லி வியருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நமக்கு எவ்வளோ நேரம் போட்டாலுமே நமக்கு வந்து இதாகவே இல்லை, நல்லா சாஃப்டாக நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கவங்க இந்தியாவுக்குள்ளே டெலிவரி உண்டு, இந்தியாவுக்குள்ளே நீங்கள் ஒரு 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 அமௌண்ட்டுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டெலிவரி வந்து ஃப்ரீயாக இருக்கும். மஹி கலெக்ஷன். அதுக்கப்புறமா வந்து குவைட்டில் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க, குவைட்டில் டெலிவரி இல்லை. இந்தியாவில் யாருக்காவது டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே வரும்போது அவங்க வீட்டுக்கே கூட இவங்க அனுப்பிடுவாங்க. நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. ஸோ டைரெக்டாக அவங்களே அனுப்பி தந்துடுவாங்க. ஃப்ரீ டெலிவரி இருக்குது, சில அமௌண்ட்டுக்கு மேலே எடுத்தால் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே சேஃபாகவும் சந்தோஷமாகவும் தீபாவளியை கொண்டாடுங்க. ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கிடச்சா அதை காரணமாக வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஹாப்பினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா சாப்பிட்டு நல்லா வெடி வெடிச்சு சந்தோஷமாக ஃபேமிலி கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.